வணக்கம் நண்பர்களே, பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகளை அதனுடைய லேபிள் அதனுடைய வார்த்தைகளை தான் எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம் அதனுடைய ஒரு பகுதியாக பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகளில் பின்னாடி நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். சும்மா மற்ற வார்த்தைகள் சும்மா வந்து அந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீ நேச்சுரல் ஆர்கானிக் இந்த வார்த்தைகளை பார்க்குறத விட இந்த வார்த்தைகளை நம்புறதை விட இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அந்த உணவில் இந்த குறிப்பிட்ட அளவில் என்ன சத்துக்கள் இருக்குது, எவ்வளோ கலோரி இருக்குது, எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது, எவ்வளோ புரதம் கொழுப்பு இருக்குது, வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சரியான உணவை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இரண்டு வகையாக வந்து இப்போ வந்து குறிப்பிட்றாங்க. ஒன்று 100 கிராமோட ப்ராடக்ட். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கலாம். அந்த பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு 50 கிராம் பாக்கெட் இருக்கும், இன்னொரு பாக்கெட்டு 200 கிராம் பாக்கெட் இருக்கும். ஆனாலும் அப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து 40 கிராமில் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் விடுவாங்க, 75 கிராமில் பிஸ்கட் பாக்கெட் விடுவாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ஒப்பிடுறது சரிங்களா? வெறும் அந்த பாக்கெட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ விதிமுறைகள் படி 100 கிராமில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க எஃப்எஸ்எஸ்ஐ. ஸோ நீங்கள் எத்தனை வித்தியாசமான சைஸில் பேக்கிங் எடுத்தாலும் மொத்தமாக அந்த உணவை 100 கிராம் எடுத்தால் எவ்வளோ கலோரிகள் கிடைக்கும், எவ்வளோ மாவுச்சத்து கிடைக்கும், எவ்வளோ புரதங்கள், எவ்வளோ கொழுப்புகள் அப்படின்னு அச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன யுக்தியை கையாளுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அப்படின்னு கம்பேர் பண்ணாமல் சர்விங் சைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்கே தான் நம்ம மக்கள் ஏமாந்து போவாங்க. சர்விங் சைஸ்னு போட்டு இந்த ஒரு சர்விங்க்கு இவ்வளோ தான் அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து பார்ப்போம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, அதில் 10 பிஸ்கட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து 100 கிராம் பிஸ்கட்டில் மாவுச்சத்து ஒரு 70 கிராம் இருக்குது, 80 கிராம் இருக்குது, இவ்வளோ 490 கலோரி இருக்குது, இவ்வளோ சர்க்கரை இருக்குது அப்படின்னு போட்டிருந்தா நம்ம ஒப்பிடுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். 10 பிஸ்கட் சாப்பிட்டா 500 கலோரி வந்துடுதா, இவ்வளோ சர்க்கரை வந்துடுதா, ஐயோ 60-70 கிராம் சர்க்கரை வந்துடுதா அப்படின்னு நமக்கு பார்த்தா ஒரு பயம் வரும், நாம் கரெக்டாக தேர்ந்தெடுப்போம். இப்போ என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சர்விங் சைஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஈச் சர்விங் சைஸ் கண்டெய்ன்ஸ்னு போட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பிஸ்கட் அப்படிங்கிறது ஒரு சர்விங். சரிங்களா? ஓகே, இப்போ 2 பிஸ்கட்டு மேபி ஒரு 20 கிராம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ 2 பிஸ்கட் ஒரு பர் சர்விங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பர் சர்விங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கலோரி. அப்புறம் பர் சர்விங் சர்க்கரை 5 கிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பர் சர்விங் மாவுச்சத்து வந்து 10 கிராம். இன்னும் நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு பார்த்துட்டு அதோடய இது நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப 100 கலோரி தான்ப்பா இந்த பிஸ்கெட்டு கொடுக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வெறும் 5 கிராம் தான் இருக்குது, சூப்பரான ஆரோக்கியமான பிஸ்கெட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் கட்டு கட்டிடுவோம். நாம் வந்து என்ன கவனிக்க மாட்டோம் அப்படின்னா அவன் ஒரு சர்விங் அப்படிங்கிறது எவ்வளோ மீன் பண்ணுறான். ஒரு சர்விங் அப்படிங்கிறது அவன் பிராக்கெட்டில் போட்டுப்பான் சின்ன எழுத்தில், ஒரு சர்விங்னா 2 பிஸ்கெட் சாப்பிட்டா தான் ஒரு சர்விங் அப்படின்னு. ஆனால் நாம் எவ்வளோ சாப்பிடுவோம், 2 பிஸ்கெட் பதிலாக 10 பிஸ்கெட்டு 2 பாக்கெட்டே சாப்பிடுவோம். நம்ம ஆளுங்க வந்து 2 பாக்கெட்டே சாப்பிட்டு ஆட நமக்கு 100 கலோரி தான் எனர்ஜி வந்துருச்சு, நமக்கு வந்து 5 கிராம் தான் சர்க்கரை இதில் கிடச்சிருக்குன்னு தவறுதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே சர்விங் சைஸ் அப்படிங்கிறத கண்டு ஏமாற வேண்டாம். அதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டு ஓ 2 பிஸ்கெட்டுக்கு இவ்வளோ, அப்போ நம்ம 8 பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா ஓ இந்த அளவுக்கு அப்படின்னு மேக்ஸில் யாரும் கணக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் எதுவும் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் 100 கிராம் அப்படின்னு போட்டிருந்தா அதை ஒப்பிடுறதுக்கு பயன்படுத்துறது மிகவும் நல்லது. இன்னொரு வார்த்தை இப்போ நிறையா வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிராக்கெட்டில் டெய்லி வேல்யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க, டிவி பர்சன்டேஜ் டிவி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தங்க? பர்சன்டேஜ் டிவி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த சத்தில் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ தருது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ நிறைய விளம்பரங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது இல்லையா, பாலின் சக்தி அப்படின்னு ஒரு பிஸ்கெட் விளம்பரம் பண்ணுவாங்க. சும்மே அது அவங்க எதை மீன் பண்ணுறாங்க, பாலின் சக்தினா என்ன, எதை மீன் பண்ணுறாங்க, பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் வருதா, இல்லை பாலில் இருக்கக்கூடிய இன்னொரு புரதங்கள் வந்து கிடைக்குதா, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கிடைக்குதா, எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் கொண்டு எத்தனை பொருட்கள் நம்ம வாங்குகிறோம். பாலின் சக்தி அப்படின்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு கிளாஸ் பால் நீங்கள் லைட்டாக சக்கரை போட்டு குடிக்கிறீங்க, ஒரு 200 கலோரி கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த 200 கலோரி உங்களுக்கு இத்தனை பிஸ்கட்டு கொடுக்குதாங்கிறது தான் அவங்க பாலின் சக்தின்னு மீன் பண்ணுறாங்க. பாலில் இருக்கிற அப்படியே புரதம் இருக்கணும், அல்லது பாலில் இருக்கக்கூடிய அப்படியே ஒரு கிளாஸ் மில்கில் இருக்கிற அனைத்து பாலின் சத்துக்களும் அப்படியே கிடைக்குதா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டில் 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டில் எப்படிங்க ஒரு 1/4 லிட்டர் பாலோட சக்தி கிடைக்கும், அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? ஸோ அது வாய்ப்பு இல்லை இல்லையா.
ஸோ அந்த சும்மா கலோரிஸை தான் அப்படி நாம் ஒரு வார்த்தை ஜாலத்தில் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க, அதை நம்பி நாம் ஏமாறக்கூடாது. ஸோ இப்போ உண்மையாக மற்ற சத்துக்கள் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த டிவி வேல்யூவில் போட்டுக்கலாம். ஏன் அந்த டிவி வேல்யூனா, இதில் எவ்வளோ வைட்டமின் ஏ இருக்குது, இதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு வேறு ஒரு இரும்பு சத்து கிடைக்குது, எவ்வளோ கால்சியம் சத்து கிடைக்குது அப்படின்னா இவ்வளோ மில்லி கிராம், 232 மில்லிகிராம் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே புரியாது. சரி, எனக்கே டக்குன்னு பார்க்குறப்ப ரெண்டாவது எவ்வளோ மில்லிகிராம் உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை எளிதாக புரிய வைக்கிறதுக்கு டிவின்னு போடுறாங்க. அப்படின்னு என்னென்னா, பர்சன்டேஜ் ஆஃப் டெய்லி வேல்யூ. உதாரணத்துக்கு இப்போ கால்சியம் ஒரு மேபி ஒரு உணவுப் பொருளில் அவங்க போட்டு 20% ஆஃப் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த உணவுப் பொருளில் ஒரு 100 கிராம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் 20% இந்த உணவுப் பொருள் மூலமாக கிடச்சிரும். ஸோ இரும்புச்சத்து 40% ஆஃப் டிவினா, அந்த உணவுப் பொருளை அந்த அளவு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான உங்களோட இரும்புச்சத்து தேவையில் 40% இந்த உணவுப் பொருள் கொடுத்துருன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிவி வந்து நல்ல சத்துக்களுக்கு, இப்போ கால்சியம் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் சத்துக்கு இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, 30%, 40% அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்ல உணவுப் பொருள், ஆரோக்கியமான உணவுப் பொருள் அர்த்தம். இதே பர்சன்டேஜ் டிவி வந்து உங்களுக்கு வேறு, உங்களுக்கு சர்க்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற உணவுப் பொருட்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ நல்ல உணவுப் பொருள் கிடையாது. அல்லது கலோரி வந்து கண்டபடி இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வீட் இருக்குது, அது ஒரு 100 கிராம் சாப்பிட்டா 600 கலோரி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு நாளைக்கு தேவையான கலோரியிலே 30% வெறும் அந்த ஒரு 100 கிராம் ஸ்வீட்டு கொடுத்துருது அப்படின்னா அது மோசமான உணவுப் பொருள். நீங்கள் ஸ்நாக்ஸாகவே ஒரு 30% கலோரியை ஒரு சின்ன ஸ்நாக்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மற்ற உணவுகள்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது கலோரி கண்ணாபின்னு அதிகமாகிடும், மற்ற மாவுச்சத்து அதெல்லாமும் அதிகமாகிவிடும். அதனால் நல்ல நுண்சத்துக்களுக்கு இந்த டிவிங்கிற பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20% மேலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சத்து அந்த குறிப்பிட்ட சர்விங் தருது அப்படின்னா ஓரளவுக்கு அது நல்ல உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ப்ரொவைடட் மற்ற சத்துக்கள், மாவுச்சத்து, இந்த புரதச்சத்து, மற்ற சக்கரை சத்து அதெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது தாண்டி நுண்சத்துக்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த டிவி அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி அதை நம்ம டீகோட் பண்ணணும், எதுக்கு அப்படி அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் முக்கியமான விஷயம், சர்விங் சைஸை பார்க்காதீங்க, 100 கிராம் அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ கலோரி, எவ்வளோ மாவுச்சத்து, எவ்வளோ கொழுப்பு சத்து, எவ்வளோ புரதச்சத்துன்னு பாருங்கள். சும்மா வார்த்தை ஜாலங்கள், ஒரு பாலின் சக்தி, ஒரு டம்ளர் பாலின் சக்திங்கிற வார்த்தையெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். எவ்வளோ புரதம், எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ நுண்சத்துக்கள்னு இந்த டிவி, 100 கிராம்ஸ் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு தேர்வை நீங்கள் செய்ய முடியும். இன்னும் அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் நிறையா 0 கொலஸ்ட்ரால், 0 சுகர், சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.